ஏசப்பா நான் இனிமே போயே பேச மாட்டேன் ஏசப்பா உங்களுக்கு நல்ல பிள்ளையா இருப்பேன் ஏசப்பா உங்களுக்கு பயந்த பிள்ளையா இருப்பேன் ஏசப்பா உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையா இருப்பேன் ஹலோ ஹைடி எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆம் தான் சாப்பிட்டேன் ஆமாடி நானா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன் எவ்வளோ டேஸ்டாக இருந்தது தெரியுமா சரி ஓகேடி பாய்டி வச்சிடுறேன் ஃபோன் யாரடி பண்ணனா என் ஃப்ரெண்டுமா இங்கே கஞ்சிக்கே வழி இல்லை இதில் சிக்கன் பிரியாணின்னு போய் சொல்கிறேன் இதெல்லாம் ஏசப்பா பிள்ளையா ஐயோ கண்டுபிடிச்சாங்களா ஏசப்பா சாரி ஏசப்பா இன்னும் மன்னிச்சிருங்க ஏசப்பா இனிமேல் நான் போயே பேச மாட்டேன் தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிற கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கி தின்னும் அப்போ அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறனா அந்த காகம் என் கண்ணை பிடுங்கி தின்றுமா என் முகத்திலேயே கண்ணு தான் அழகுன்னு எல்லாரும் சொல்றாங்க அது இல்லைன்னா அசிங்கமா இருப்பேன் நோ 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 என் கண்ணு தான் எனக்கு முக்கியம் என்னமே நான் எங்கள் அம்மாவுக்கு கீழ்படிவேன் அவங்க என்ன சொன்னாலும் செய்வேன் பாப்பா உனே அம்மா கடைக்கு போக கூடுறாங்க அவளுக்கு வேற வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் உயிரை வாங்கிறதுக்குனே இருக்கா அப்பே வரமாட்டேன்னு சொல்லுப்போ ஐயோ இப்போ தானே எங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிவேன்னு சொன்னேன் இது அதுக்குள்ளே மறந்துட்டேனே சாரி ஏசப்பா ஏட்டாமி நான் இன்னைக்கு சச்சுக்கு மொத பெல் வச்சோன்னே போக போகிறேன் ஏன் தெரியுமா ஏசப்பா எனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க போகிறாங்க சரி டாமி நான் பேர் ரெடி ஆகிட்டு வரேன் ஃபஸ்ட்டு பெல் அடிச்சாச்சு இன்னும் நீ ரெடி ஆகலையா எருமா இப்போ தானே பவுடரே போட்டிருக்கேன் செகண்ட் பெல் அடிச்சாச்சு இன்னும் நீ கிளம்பலையா இருமா நான் இப்போ தானே லிப்ஸ்டிக்கே போட்டுருக்கேன் சர்ச்சில் மெசேஜ் கூட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னும் நீ கிளம்பலையா இருமா இப்போ தானே செல்ஃபியே எடுக்க போகிறேன் சரி டைம் ஆச்சு சர்ச்சுக்கு போ ஆமென் என்ன அதுக்குள்ள சர்ச்சு முடிஞ்சிட்டு சாரி ஏசப்பா ஏசப்பாவை பார்க்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு அது என்னன்னு சொல்லவா அதிகாலையிலே எழுந்து ஜெபம் பண்ணா ஏசப்பாவை பார்க்கலாம் அதனால நாளைக்கு 3 மணிக்கே எழுந்து ஜெபம் பண்ண போறேன் சரி வா ஜசு படுக்க போலாம் பாப்பா போன் அடிக்கி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு விடு ஹலோ நான் வரேன் நான் வரேன் ஏசப்பா ஐயோ 9 மணி ஆயிட்டு சாரி ஏசப்பா மன்னிச்சிருங்க இன்னைக்கு சர்ச்சில் ஒரு வசனம் கேட்டேன் அது என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா இன்டர்நெட் வந்து சாத்தனோடைய வலையம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்டர்நெட் டிக்டாக் இன்ஸ்டால் எல்லாமே நம்மளே அடிமையாக்கி வச்சிருக்கோம் அதனால் நான் இன்னைக்கு ஒரு டிசீஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நான் இன்னைக்கு ஃபுல்லாக மொபைலை யூஸ் பண்ண போகிறதே இல்லை அதனால் நான் மொபைலை வச்சுட்டு பைபிள் வாசிக்க போகிறேன் டிங் டிங் ஐயோ
ஐயோ வேண்டாம் இன்னைக்கு ஃபுல்லா மொபைல் எடுக்க கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கேன். டிங் டிங். ஐயோ திரும்பவும் மெசேஜ் வருதா? நான் எடுக்கவே மாட்டேன். டிங் டிங். ஐயோ முடியலையே, ஒரு டைம் மெசப்பா. ஹாய் டி. என்னது ஃபேஸ்புக்ல 1K லைக் வந்திருக்கா? ஐயோ இன்னைக்கு தானே நான் மொபைல் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன், சாரி அப்பா. நம்மளும் மேக்ஸிமம் எல்லா நேரத்திலையும் இப்படி தான் பண்ணுறோம். பேசுறது ஒன்று, ஆனால் செய்கிறது இன்னொன்று. மனசில் நினைக்கிறது ஒன்று, ஆனால் வெளியே செய்கிறது இன்னொன்று. நம்ம கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேஞ்ச் ஆக நினைச்சாலும் நம்ம மனசு நம்மளை சேஞ்ச் ஆக விடாது. ஃபுல்லாக ஏசப்பாக்குள்ள சேஞ்ச் ஆகுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? நல்லா ப்ரேயர் பண்ணணும், எப்போதும் ப்ரேயர் பண்ணணும், எல்லா சூழ்நிலையிலும் ப்ரேயர் பண்ணணும். அப்பதான் சாத்தான் நம்ம கிட்ட வரவே முடியாது. நாங்களும் இனிமே நல்லா ப்ரேயர் பண்ணுவோம், நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. நான் தான் உங்க ஸ்டெஃபினா. நான் தான் உங்க ஜெரோ. தேங்க்யூ.